கொரோனா தொற்று பரவலின் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த ரயில் சேவை என்பது இந்த மாதம் 7ஆம் தேதியிலிருந்து துவங்கும் என்றும் மெட்ரோ ரயில் சேவையும் சிறப்பு ரயில்களும் இயக்கப்படும் என்று தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. அதேபோல புறநகர் ரயில் சேவை என்பதும் உடைப்பாளி மக்களுக்கு ஆதரவாக துவங்கப்படுவதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் புறநகர் ரயில் சேவையில் கடந்த காலத்தில் சீசன் டிக்கெட் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கான பயண கட்டணம் செலுத்தி டிக்கெட்டுகளை பெற்றிருக்கக்கூடிய உடைப்பாடி மக்களுக்கு கடந்த 5 மாத காலமாக ரயில் சேவை இல்லாததினால் தங்கள் பயணத்தை தங்கள் பணிகளை செய்ய முடியவில்லை. அப்படி புதிதாக துவக்கப்படுகிற போது புறநகர் ரயில் சேவையும் பேசஞ்சர் ட்ரெயின் என்று சொல்லக்கூடிய பயணிகளுக்குண்டான சாதாரண கட்டணத்திலான ரயில் சேவையும் துவக்கப்படுகிற போது 5 மாத காலத்திற்கும் சேர்த்து சீசன் டிக்கெட் என்ற முறையில் மொத்தமாக பணம் கட்டி டிக்கெட்டுகளை பெற்றிருக்கக்கூடிய அந்த உடைப்பாளிகளுக்கு இந்த 5 மாத காலத்தை அவருடைய பயணச்சீட்டில் நீடித்துக் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை என்பது அனைத்து தரப்பு உடைப்பாளிகளிடத்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகவே தென்னக ரயில்வே இதை கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஏற்கனவே மாநில அரசாங்கம் தன்னுடைய போக்குவரத்தாக இருக்கக்கூடிய பஸ் போக்குவரத்தில் இந்த சீசன் டிக்கெட் என்று சொல்லக்கூடிய இவர்களுக்கு 5 மாத காலம் சலுகை என்பதை கொடுத்து இந்த சீசன் டிக்கெட் பயனாளிகளுக்கு அதை நீடித்து கொடுத்திருப்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தென்னக ரயில்வே உடைப்பாடி மக்களுடைய நலன் கருதி 5 மாத காலமாக பணியில்லாமல் பொருளாதாரத்தில் கீழ்நிலையிலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உடைப்பாடி மக்களுடைய கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கும் இந்த ரயில்வே சீசன் டிக்கெட்டை 5 மாத காலத்திற்கு அதை நீட்டித்து கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய சார்பிலேயும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலேயும் கேட்டுக்கொள்கிறேன்.